ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் நியூஸ் ரீடராக தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணவங்க தான் அனிதா சம்பத் இவங்களோட தமிழ் படிக்கிற ஸ்டைலுக்காக இவங்களுக்காகவே ஒரு ஃபேன் பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு அந்த ஃபேன் பேஸை பேஸ் பண்ணி அனிதா ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது இதுன்னு நடிக்க ஆரம்பித்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லை இவங்களோட ஃபேம்க்காகவே இவங்க பிக் பிக்பாஸ்க்குள்ளே என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு பிக் பிக்பாஸ்க்குள்ளே கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு நாட்களை கடந்து செம்மையாக விளையாண்ட அனிதா ரீசண்டாக தான் பாஸ் ஹவுஸை விட்டு வெளியில் போனாங்க ரெண்டு வாரம் கூட பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அனிதா எண்பத்தஞ்சு நாட்களை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்திருந்தாங்க அது மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே குரூப்ஸம் அது இதுன்னு இருந்தப்போவும் அவங்க இண்டிவிஜுவலாக ஒரு கேமை விளையாடி தான் வெளியில் வந்தாங்க அனிதா சம்பத் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு சில நாட்கள் தான் ஆகுது ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க வீட்டில் ஒரு மிக சோகமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஆமாங்க அனிதா சம்பத்தோட அப்பா இறந்து போயிருக்காரு அனிதா சம்பத்தோட அப்பா பேர் ஆர் சி சம்பத் இவர் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு எழுத்தாளரும் கூட இந்த விஷயத்த பாஸ் ஹவுஸ்குள்ளே நம்ம அனிதா சம்பத் பதிவு பண்ணியிருந்தாங்க அவங்க அப்பாக்கும் அவங்களுக்கும் பெரிய அளவில் நெருக்கம் இல்லை அப்படின்னு கூட பல விஷயங்களை சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தாங்க இந்த நிகழ்வு அவங்க மனசில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் எஸ் அனிதா சம்பத்தோட தமிழ் ஆளுமைக்கு காரணம் யாருன்னா அவங்க அப்பா தான் அப்படின்றது அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த தருணத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அவங்களோட மனசில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் இப்போதான் இவங்க பிக்பாஸ் இருந்து வெளியில் வந்தாங்க அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஏற்கனவே அனிதா ரொம்ப சென்டிமெண்டலாக டிஸ்டர்ப் ஆகிற ஒரு டைம் அவங்க அவங்க அப்பாவோட இழப்ப எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஸோ இந்த பெயின் எல்லாத்தையும் அனிதா பியர் பண்ணி வெளியில் வரணும் அப்படின்றதுக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்